லைட்டனிங் கிரீம் நிஜமாலே ஒர்க் அவுட் ஆகுமா? அந்த கிரீம் யூஸ் பண்றதுனால நம்மளுடைய ஸ்கின் டோனே கம்ப்ளீட்டா மாறிடுமா? இந்த கிரீம் யூஸ் பண்றதுனால ஏதாச்சும் சைட் எஃபெக்ட்ஸ் வருமா? என்ன கிரீம் யூஸ் பண்ணலாம்? நான் என்ன கிரீம் யூஸ் பண்ணிருக்கேன்? இந்த மாதிரி எல்லாமே இந்த வீடியோல பாக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இது இருக்கோம் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், இப்பயே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்க என்னோட சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா என்னோட நேம் பவி. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்னோட சீக்ரெட் ஸ்கின் கேர்னு எஃப்டியனோட ப்ராடக்ட்ஸ்லாம் நான் உங்க கூட ஷேர் பண்ணியிருப்பேன். அதில் எஃப்டியனோடைய நைட் க்ரீமா ஸ்கின் லைட்னிங் க்ரீம் பற்றி நான் சொல்லியிருப்பேன். அதை பார்த்துட்டு நிறைய பேர் கமெண்ட்ஸில் நிறைய டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க. நிஜமாலே இது ஒர்க் அவுட் ஆகுமா? சைட் எஃபெக்ட்ஸ் ஏதாச்சும் இருக்குமா? இதில் என்ன அப்படி இருக்குது? கம்ப்ளீட்டாக நம்மளுடைய ஸ்கின்னோடைய டோனையே மாற்றிடுமா? இந்த மாதிரி நிறைய கொஷின்ஸ் கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த வீடியோவில் அது எல்லாமே நான் வந்து கிளியர் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் இது என்ன ப்ராடக்ட்டு நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன். இது வந்து எஃப்டியனோடைய ஸ்கின் ஒயிட்டனிங் க்ரீம். இந்த க்ரீம் வந்து துபாயில் பண்ணுறாங்க, நமக்கு இம்போர்ட் பண்ணி தான் இந்த க்ரீம் வருது. ஸோ மோஸ்ட்லி வந்து இந்த க்ரீமோடைய வேலை என்னன்னா நம்மளுடைய ஸ்கின்னை வந்து லைட் ஆக்கும். ஸோ நம்ம டார்க்காக இருக்கிறது ப்ராப்ளம் கிடையாது, பட் ஆனால் டேனாக இருக்கிறது கண்டிப்பா ப்ராப்ளம் தான். ஏன்னா நீங்க டேன் ஆக ஆக உங்களுடைய ஸ்கின் டோன் வந்து மாறிடும். திருப்பி நீங்க பழைய ஸ்கின் டோன் வர்றதுக்கு நிறைய வந்து ஹைட்ராஃபேஷியல் இல்ல காஸ்ட்லியான ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ணி தான் நம்மளால வந்து அந்த பழைய ஒரு டேன் இல்லாத ஒரு ஸ்கின் தான் எடுத்துட்டு வர முடியும். ஸோ இந்த க்ரீம் வந்து உங்களுடைய டேன் எல்லாம் ரிமூவ் பண்ணி நம்மளுடைய ஸ்கின்னோட டோனை லைட்டர் ஆக்கும். இந்த க்ரீம் வந்து நான் ஒரு 6 மந்த்ஸா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ரிசல்ட் வந்து நல்லா தான் இருக்கு. இது என்ன ஒண்ணுனா நம்ம நைட்ல மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி இது நான் யூஸ் லைட்டா அப்ளை பண்ணிட்டு நான் தூங்கிடுவேன். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு 6 மந்த்ஸ் கிட்ட நான் ஃபாலோ பண்ண நல்ல ஒரு சேஞ்சஸ் இருந்துச்சு. எஃப்டியனோடைய இந்த நைட் கிரீம் யூஸ் பண்றதுனால என்ன பெனிஃபிட்ஸ்னு சொல்றாங்கன்னா ஸ்கின் ஒயிட்டனிங் ஆகும், லைட்டனிங் ஆகும், தென் பிம்பிள்ஸ் அண்ட் ஸ்பாட்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆகும், ரிங்கிள்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆகி நம்மளுடைய ஃபேஸ் வந்து ரீடிஃபைன் ஆகும். க்ரீம்ல சாண்டல்வுட் அண்ட் டர்மரிக் இருக்கு. இதோட ஸ்மெல்லுமே வந்து நல்ல ஒரு சாண்டல்வுட் ஸ்மெல் தான் வந்து வரும். ஸோ இது வந்து ஒரிஜினல் ப்ராடக்ட். லைக் இது வந்து துபாயில வந்து பண்றாங்க, அங்கிருந்து நம்ம இம்போர்ட் பண்ணி தான் வாங்குற மாதிரி இருக்கும். பட் ஆனா ஆன்லைன்ல நிறைய ஃபேக்கான எஃப்டியூன் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ நீங்க ஃபேக்கான ப்ராடக்ட் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு யூஸ்மே கிடையாது. உங்களுடைய ஸ்கின் வந்து லைக் அலர்ஜி ஆக சான்ஸ் இருக்கு. அண்ட் ஆல்சோ வந்து நீங்க நினைக்கிற ரிசல்ட் வந்து வராது டூப்ளிகேட் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணீங்கன்னா. பட் ஆனா நீங்க ஒரிஜினல் ப்ராடக்ட் யூஸ் பண்றப்ப உங்களுக்கு வந்து கரெக்டா இருக்கும். லைக் என்ன ரிசல்ட் நீங்க எதிர்பார்க்கறீங்களோ அந்த ரிசல்ட் வந்து கிடைக்கும். அண்ட் இதோட பிரைஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா 699. இந்த ஒரு குட்டி பாட்டிலே வந்து 2 மந்த்ஸ் கிட்ட நமக்கு நல்லா தாராளமா வரும் டெய்லி யூஸ் பண்ணாலுமே. இப்ப சம்மரால ஹீட்னஸால குட்டி குட்டி பம்ஸ் இதெல்லாம் வருது இல்ல, அதெல்லாமே வந்து இந்த கிரீம் சூப்பராகவே சரி பண்ணுது. பட் என்ன ஒண்ணுனா நம்ம இந்த கிரீம் ரெகுலரா யூஸ் பண்ணணும். நீங்க இது யூஸ் பண்ணிட்டு விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு ரிசல்ட் இருக்காது. ஸோ நீங்க வந்து இதை யூஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கண்டினியூஸா யூஸ் பண்ண முடியுதான்னு பார்த்துட்டு நீங்க வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா இது 1 மந்த் நம்ம யூஸ் பண்ணிட்டு விட்டுட்டோம்னா அந்த 1 மந்த் நல்ல ரிசல்ட் தெரியும். அதுக்கப்புறம் வந்து திருப்பி பழைய மாதிரி தான் நமக்கு ஸ்கின் ஆயிடும். ஸோ நீங்க கண்டினியூஸா யூஸ் பண்ற ஐடியா இருந்துச்சுன்னா இந்த கிரீம் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இப்போ அடுத்தது என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் நான் ஷேர் பண்ணுறேன். இந்த க்ரீம் வந்து ஒரு 6 மந்த்ஸ்க்கு முன்னாடி தான் நான் வந்து வாங்கியிருந்தேன். அப்போ ட்ரை பண்ணப்ப ஒரு 15 டேஸ்லேயே எனக்கு நல்ல ரிசல்ட் நல்லா தெரிஞ்சுது. விசிபிளாகவே என்னுடைய ஸ்கின் வந்து டேனாக இருந்துச்சு, அதெல்லாமே ரிமூவ் ஆகி நல்லா பிரைட்டாச்சு. அந்த தென் எனக்கு இந்த இடத்துல வந்து குட்டி குட்டி பம்ப்ஸ்லாம் இருக்கும். ஸோ அது வந்து கம்ப்ளீட்டாக ஒரு 2 வீக்ஸ்லேயே எனக்கு சரியாகி ஸ்கின் நல்லா சாஃப்டாக ஷைனிங்காக ஒயிட்டாக வந்து இருந்தது. அந்த தென் நான் அதை கண்டினியூ பண்ண ஆரம்பித்தேன். இந்த ஒரு பாட்டிலே 2 மந்த்ஸ் கிட்ட வரும்ல. ஸோ 2 மந்த்ஸ் நான் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நான் மறந்துட்டேன் 3rd மந்த் வாங்குறதுக்கு. சரி பாத்துக்கலாம் நம்மளோட ஸ்கின் நல்லா ஆயிடுச்சேன்னு நினைச்சேன். பட் ஆனா வந்து நம்ம இந்த கிரீம் ஸ்டாப் பண்ணதுமே வந்து பழைய மாதிரி என்னோட ஸ்கின் லைக் அதே மாதிரி கொஞ்சம் டல் ஆகுற மாதிரி இருந்துச்சு. ஸோ அகே நான் இதை வாங்கிட்டு கண்டினியூஸா யூஸ் பண்றப்ப கரெக்டாக என்னுடைய ஸ்கின் வந்து இம்ப்ரூவ் ஆகிட்டே வந்துச்சு. அண்ட் தென் இந்த க்ரீம் யூஸ் பண்றதுக்கு முன்னாடி வந்து உங்களுடைய ஸ்கின்க்கு இது செட் ஆகுதான்றதை பேட்ச் டெஸ்ட் பண்ணிட்டு யூஸ் பண்ணுங்க. ஸோ இவங்களுமே அதுதான் சொல்றாங்க, என்ன ஸ்கின் டைப்ல இருக்கிறவங்க வேணா இது யூஸ் பண்ணலாம், பட் ஆனால் பேட்ச் டெஸ்ட் பண்ணிட்டு யூஸ் பண்ணி பாருங்க. ஸோ எடுத்ததுமே ஃபேஸ்ல அப்ளை பண்ணாம ஒரு 2 நைட்ஸ்க்கு வந்து வெறும் இந்த இடத்துல மட்டும் அப்ளை பண்ணி பாருங்க. உங்களுக்கு எந்த ஒரு அலர்ஜியோ இல்லை எந்த ஒரு ரியாக்ஷனுமே இல்லைனா நீங்க கண்டினியூஸா இது யூஸ் பண்ணலாம். இது வந்து சீரியஸாவே ஒரு சூப்பரான க்ரீம் தான். எனக்கு பர்சனலா இது நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சு. அண்ட் ஆல்சோ வந்து யூடியூப்ல இன்ஸ்டாகிராம்லாம் வந்து நல்ல ஒரு ரிவ்யூஸ் இருந்துச்சு. நிறைய பேர் இது யூஸ் பண்ணி பார்த்துட்டு சூப்பரான ரிவ்யூஸ் சொன்னதுனால தான் நானும் ட்ரை பண்ணேன். இப்போ வந்து எனக்கு இது ரொம்பவே பிடிச்சி போச்சு. ஸோ பழைய வீடியோவில் நிறைய க்வெஷ்சன்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க. அண்ட் ஆல்சோ நிறைய பேர் வந்து உங்களுடைய ரிவ்யூஸும் ஷேர் பண்ணியிருந்தீங்க. லைக் டார்க் சர்க்கிள்ஸ் போச்சு, ஸ்கின் வந்து பிரைட் ஆச்சு, அண்ட் ஸ்கின் டோன் வந்து லைட்னிங் ஆச்சு, இந்த மாதிரி நிறைய ஷேர் பண்ணியிருந்தீங்க. அண்ட் ஒரு சிலர் வந்து சைட் எஃபெக்ட்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சான்னு கேட்டிங்க. எனக்கு பர்சனலாக எந்த சைட் எஃபெக்ட்ஸும் இல்லை. அண்ட் எவ்வளவு மந்த்ஸ் இது வரும்னு கேட்டிருந்தீங்க. 2 மந்த்ஸ் கிட்டே இது நல்ல தாராளமாகவே வருது. தென் டே டைமில் யூஸ் பண்ணலாமான்னு கேட்டிருங்க. டே டைம்லலாம் யூஸ் பண்ண வேணாம், நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு அண்ட் தென் இந்த க்ரீம் அப்ளை பண்ணிட்டு தூங்கிடுங்க, மார்னிங் வாஷ் பண்ணிடுங்க. ஸோ இது வந்து நைட் க்ரீம், டே க்ரீம் கிடையாது. எல்லா டீடைல்ஸும் நான் வந்து என்னோட கம்ப்ளீட்டான ஆனஸ்ட் ரிவ்யூ கூட ஷேர் பண்ணியிருக்கேன். அமேசான், ஃப்ளிப்கார்ட், மீஷோலலாம் நிறைய ஃபேக்கான ப்ராடக்ட்ஸ் இருக்கு. ஸோ ஒரிஜினல் ப்ராடக்ட் ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி டைரெக்டாக வாங்கிக்கோங்க. ஸ்க்ரீனில் நான் உங்களுடைய நம்பர் கொடுக்குறேன், அதுக்கு கால் பண்ணி உங்களுடைய ஆர்டர் வந்து பிளேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, பை பை.